ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 1998 ஒரே நாளில் மோதி கொண்ட டாப் 8 பெரிய திரைப்படங்கள். அந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழா தான், 1998. ஸோ கேப்டன் விஜயகாந்த் திரைப்படங்கள்லேருந்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், மம்முட்டி, பிரபு, பிரபுதேவா திரைப்படங்கள்லும் மோதி இருக்கு. வேற லெவலில் பெரிய பொங்கல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ எந்த திரைப்படம் டாப் 1, டாப் 2, டாப் 3, கடைசி இடம் ஹிட்டு, ஃபிளாப்பு, பிளாக் பஸ்டரு அப்படின்றத இந்த வீடியோவில் தென்னன் தெளிவாக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டாப் 8 கடைசி இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா உதவிக்கு வரலாமா திரைப்படம். கோகுல கிருஷ்ணா இயக்கத்தில் இந்த திரைப்படம் அந்த பொங்கல் அன்னைக்கு போட்டி போட்டு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் நவரச நாயகன், கார்த்திக் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. கார்த்திக் அவர்களோட இணைந்து இந்த திரைப்படத்தில் ஸோ தேவயானி, சங்கீதா, அதேமாரி அஞ்சு, அரவிந்த், ஜனகராஜ், பாண்டியன் மற்றும் ஒரு நட்சத்திர பட்டாலுமே இந்த திரைப்படத்தில் சப்போர்ட்டிங் ரோல் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள். ஸோ இந்த படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பர் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கார்த்திக் அவர்கள் விதவிதமான ஒரு சூப்பரான ரெண்டு மூணு கெட்டப்லாம் போட்டிருப்பாரு, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த முஸ்லீம் பாய் கெட்டப். பொங்கல் அன்னைக்கு 8 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனாலும் இந்த உதவிக்கு வரலாமா திரைப்படம் கார்த்திக் அவர்கள் 90s வேற லெவலில் ஒரு பாப்புலர் ஆக்டர். பட் இந்த உதவிக்கு வரலாமா திரைப்படம் அந்த 8 திரைப்படங்களே ரொம்பவே வந்து ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் அமைஞ்சது. ஆவரேஜுக்குன்னு சொல்ல முடியாது, தோல்வியாக வந்து அமைஞ்சிச்சு இந்த உதவிக்கு வரலாமா திரைப்படம். அதனால தான் திரைப்படத்தை கடைசி இடத்துல நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அடுத்தபடியாக டாப் 7 பார்க்க போகிற திரைப்படம் கிழக்கும் மேற்கும் திரைப்படம். இந்த திரைப்படத்தை கலஞ்சியம் ட்ரங் வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த படத்தில் நம்ம நெப்போலியன் அவர்கள் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. அதேமாரி தேவயானி, நாசர் மற்றும் பல திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. கீதா, மணிவண்ணன் உட்பட இந்த படத்துக்கு இசை ஞானி இளையராஜா அவர்கள் தான் இசையமைப்பாளர். இந்த திரைப்படமும் 1998 பொங்கல் அடிக்கு போட்டி போட்டு ரிலீஸ் ஆச்சு. பட் அந்த அளவுக்கு பெருசாக வந்து சக்ஸஸ் கிடையாது. கமர்ஷியலாக வந்து ஒரு அபோவ் ஆவரேஜில் ஒரு ஆவரேஜ் ஹிட்டு தான். பட் இந்த திரைப்படம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் பெஸ்ட் ஃபிலிம்ன்ற அவார்ட்லாம் வந்து வாங்கியிருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக வந்து அமைஞ்சது கிழக்கும் மேற்கும் திரைப்படம். பட் ஆடியன்ஸ் மத்தியில் சில பேருக்கு வந்து ஸோ பிடிச்ச திரைப்படமாகவும் சில பேருக்கு வந்து பிடிக்காத திரைப்படம் மாரி வந்து அமைஞ்சிருச்சு. அதனால தான் திரைப்படத்தை நம்ம ஆவரேஜ் ஹிட்டுன்னு சொல்லுவோம். அதே போல் டாப் 7 வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன் கிழக்கும் மேற்கும் திரைப்படத்தை. அடுத்தபடியாக டாப் 6 பார்க்க போகிற திரைப்படம் நாம் இருவர் நமக்கு இருவர். சுந்தர்சி இயக்கத்தில் இந்த திரைப்படம் அந்த பொங்கல் இன்னைக்கு போட்டி போட்டு ரிலீஸ் ஆச்சு. ஹீரோவாக நம்ம பிரபுதேவா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஹீரோயினா நம்ம மீனா மற்றும் மகேஸ்வரி. ஸோ பிரபுதேவா அவர்கள் பிரபு மற்றும் தேவா அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஒரே பிரபுதேவா இரட்டை வேடம் மாரி நடிச்சிருப்பாங்க. ஆள் மாறாட்ட மாரி சூப்பராக இருக்கும் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தில் இவர்களுடன் இணைந்து ஜெமினி கணேசன், செந்தில், விவேக், மணிவண்ணன் அப்படின்னு ஒரு நடிச்சிட பட்டாலுமே இந்த திரைப்படத்தில் நிறைய சப்போர்ட்டிங் ரோல் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் நம்ம இளையராஜா அவர்களோட மகனான யுவன் சங்கர் ராஜா கிடையாது, கார்த்திக் ராஜா அவர்கள். பாடலாம் வேற லெவலில் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ லவ் பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக போட்டிருப்பாரு கார்த்திக் ராஜா அவர்கள். இந்த படம் பொங்கல் இன்னைக்கு போட்டி போட்டு எதிர்பார்ப்போடு தான் வந்துச்சு. அதேமாரி ஓப்பனிங் வந்து நல்லாவே கிடச்சிது, நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படம். ஸோ ஆனால் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டு சக்ஸஸ்லாம் வந்து கிடையாது, ஒரு ஆவரேஜ் இல்லை ஒரு அபோவ் ஆவரேஜ் கலெக்ஷன் தான் வந்து பெற்றுச்சு. ஸோ பிரபுதேவா அவர்கள் நடித்த நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படம் அதனால தான் திரைப்படத்தை நம்ம டாப் 6 பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி நம்ம டாப் 5 பார்க்க போகிற திரைப்படம் காதலே நிம்மதி திரைப்படம். இந்த படத்தை இயக்குனர் இந்திரன்றவங்க வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் முரளி மற்றும் சூர்யா அவர்கள் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. முதல் முறையாக இணைந்து நடித்த திரைப்படம் இதுதான். ஸோ இந்த படத்தில் ராதிகா, அதேமாரி சங்கீதா, ஜீவிதா, மணிவண்ணன் மற்றும் ஒரு நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்கும். நாசர் உட்பட நம்ம தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கும் இசையமைப்பாளர். பாடலாம் வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடின்னு ஒரு சூப்பரான ஒரு சாங் இருக்கும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச பாட்டு. ஸோ அந்த படம் இடம்பெற்ற பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காதலே நிம்மதி திரைப்படம் தான். இந்த படம் ரிவ்யூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் மக்களிடையே அதிகப்படியாக வந்து கிடச்சிது. ஸோ ஆனால் காதலர்கள் மத்தியில் நல்லாவே பாஸ் ரிவ்யூஸ் கிடச்சிது. ஸோ காதல் நிம்மதி திரைப்படம் வந்து மேக்ஸிமம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு அபோவ் ஆவரேஜ் இல்லை ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட்டுன்னு கூட சொல்லலாம். சில பேர் இந்த திரைப்படத்தை தோல்வின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. பட் கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது, பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் கண்டிப்பாக ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட்டு. அதனால தான் இந்த திரைப்படத்தை இந்த அளவுக்கு டாப்பில் 5 வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். அடுத்தபடியே நம்ம டாப் 4 பார்க்க போகிற திரைப்படம் பொன்மனம் திரைப்படம். எஸ்பி ராஜ்குமார் இயக்கத்தில், எஸ்ஏ ராஜ்குமார் இசையில், இளைய திலகம் பிரபு அவர்கள் ஹீரோவாக நடித்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பிரபு அவர் கூட இணைந்து சுபலட்சுமி, அதேமாரி கரண், பிரியா ராமன், நெல்கல் ரவி அப்படின்னு பல பேர் வந்து சப்போர்ட் ரோல் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2010 தளபதி விஜய் நடித்த சுறா திரைப்படம், பிளாக் பஸ்டர் மூவி இயக்குன எஸ்பி ராஜ்குமார் அவரோட 90s ஒரு ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லலாம். பொன்மனம் திரைப்படம் அந்த பொங்கல் அன்னைக்கு போட்டி போட்டு ரிலீஸ் ஆச்சு. பட் இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு இதுவும் ஒரு பெரிய சக்ஸஸ்லாம் கண்டிப்பாக கிடையாது, பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட்டாக வந்து அமைஞ்சதால் தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 4 வந்து இந்த அளவுக்கு டாப்பில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக நம்ம டாப் 3 பார்க்க போகிற திரைப்படம் மூவேந்தர் திரைப்படம். தலைநகரம் மருதுமலை படிக்காதவன் இயக்குனர் சுராஜ் அவர்கள் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஹீரோ சுப்ரீம் ஸ்டார் அவர்கள் ஸோ நடித்த திரைப்படம் தான் இந்த மூவேந்தர் திரைப்படம். சரத்குமார் அவர்களோட இணைந்து தேவயானி, அதேமாரி எம்என் நம்பியார், லக்ஷ்மி, மணிவண்ணன், ஆனந்தராஜ் அப்படின்னு நிறைய சப்போர்ட்டிங் ரோல், அதாவது கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே சப்போர்ட்டிங் ரோல் திரைப்படத்தில் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள். பாடல்கள் எல்லாமே வேறு லெவலில் ஹிட்டு. ஸோ இந்த பாட்டெல்லாம் வெறித்தனமான ஹிட்டு அப்படின்னு சொல்லலாம். குங்குமப்பூ பாட்டாக இருக்கட்டும், நான் வானவில்லை பார்த்தேன் பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே சரியான ஹிட்டாக இருக்கும்.
அதேமாரி இந்த திரைப்படம் வந்து பாடல்கள் அளவுக்கு பெரிய ஹிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலில் இந்த திரைப்படம் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் இல்லை ஒரு கமர்ஷியல் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவி இந்த திரைப்படம் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஒரு தாதா குடும்பத்தில் வாக்குப்பட்டு வந்து தேவயானி, ஸோ அவருக்காக மாறுற சரத்குமார். சரத்குமார் பார்த்தாலே வந்து வெறுக்கிற தேவயானி, கிளைமேக்ஸில் வந்து தேவயானியை வந்து கெஞ்ச விட்டுருவார் நம்ம சரத்குமார் அவர்கள். வேறு லெவலில் இருக்கும் இந்த திரைப்படம். ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் காமெடி சம்மந்தப்பட்ட ஒரு மூவி. மணிவண்ணன் அவர்கள் வேலு நாயகன்ற கதாபாத்திரம் நக்கல் கலந்த ஒரு காமெடி வேறு லெவலில் இருக்கும் நம்பியார் கூட. மொத்தத்தில் அந்த மூவி இந்த திரைப்படம் ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட் இல்லை ஒரு கமர்ஷியல் ஹிட்னு கூட சொல்லலாம். அதே போல் மூவி இந்த திரைப்படம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி, பொங்கலுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஜனவரி 12ஆம் தேதியே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ மூவி இந்த திரைப்படம் பொறுத்தவரை ஒரு கமர்ஷியல் ஒரு அபோவ் ஆவரேஜ் இல்லை ஒரு கமர்ஷியல் ஹிட். அதனால தான் திரைப்படம் நம்ம டாப் 3ல தேர்ந்தெடுத்திருக்கோம். அடுத்தபடி நம்ம டாப் 2ல பார்க்க போகிற திரைப்படம் உளவுத்துறை. உளவுத்துறை திரைப்படம் ரமேஷ் செல்வன் இயக்கத்தில், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஹீரோவை வந்து லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. விஜயகாந்த் அவர்கள் இணைந்து மீனா, சங்கவி, ராதா ரவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஷா அப்படின்றவங்க வந்து இசையமைப்பாளர். இந்த திரைப்படம் தான் அந்த பொங்கல் அன்னைக்கு ரொம்பவே எதிர்பார்ப்போடு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அதிக திரையரங்கில். ஸோ இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆஃபீஸர், அதாவது மெரெயின் கமாண்டோ ஆஃபீஸராக வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ சி கடலில் மிகவும் எதிர்பார்ப்போடு வந்த இந்த உளவுத்துறை திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கிடையாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கமர்ஷியலாக அந்த ஒரு ஹிட்டு இல்லாட்டி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி தான் இந்த உளவுத்துறை திரைப்படமும். ஸோ விக்கிபீடியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வி திரைப்படம் அப்படின்லாம் வந்து போட்டிருப்பாங்க. யாருமே வந்து நம்பிடாதீங்க. சென்னை சைடு விஜயகாந்த் திரைப்படம் வந்து ஓடல அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தோல்வி திரைப்படம் கிடையாது. ஸோ ஒரு கிராமப்புற ஏரியா, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி சைடுலாம் கண்டிப்பாக விஜயகாந்த் திரைப்படம் நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ, பட் 100 நாட்களுக்கு மேலே திரையரங்களில் வந்து ஓடிடும். அந்த அளவுக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து 90ஸில் பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு விஜயகாந்த் அவர்கள். அதே போல் உளவுத்துறை திரைப்படம் வந்து பெருசாக வந்து ஒரு ஸ்டோரி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான திரைப்படம் கண்டிப்பாக கிடையாது. சில பேர்த்துக்கு மக்களிடையே நாட்டுப்பற்று உள்ளவங்களுக்கு இந்த திரைப்படம் ரொம்பவே வந்து பிடிக்கும். விஜயகாந்த் ரசிகர்களுக்கு சொல்லவே தேவையில்லை, படம் நல்லா இருந்தாலும் ரொம்பவே வந்து ரசித்து பார்ப்பாங்க. இந்த திரைப்படம் ஜெயா டிவி, ஜே மூவிலாம் அடிக்கடி வந்து போடுவாங்க. நான் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துருக்கேன், எனக்கு வந்து பிடிக்கும் பர்சனலாக. மொத்தத்தில் இந்த உளவுத்துறை திரைப்படம் கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் இல்லை ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட்டு. அதனால தான் திரைப்படத்தை நம்ம டாப் 2ல வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். அடுத்தபடி நம்ம டாப் 1ல பார்க்க போகிற திரைப்படம் மறுமலர்ச்சி திரைப்படம். இயக்குனர் பாரதி இயக்கத்தில் மெகாஸ்டார் மம்முட்டி அவர்கள் ஹீரோவாக வந்து நடிச்சிருப்பாங்க. மெகாஸ்டார்னு சொல்லலாம், மலையாள சூப்பர் ஸ்டார் கூட சொல்லலாம் மம்முட்டி அவர்கள். 90ஸில் தமிழில் இவர் ஒரு வெல் பாப்புலர் ஆக்டர் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். நல்லாவே ஹிட் மூவிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காரு மம்முட்டி அவர்கள். இவர் வந்து ஹீரோவாக இந்த மறுமலர்ச்சி திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். ரொம்ப வந்து பெரிய எதிர்பார்ப்பே வந்து திரைப்படத்துக்கும் இருந்துச்சு. ஸோ உளவுத்துறை போல் இந்த திரைப்படத்துக்கும் நல்ல எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான். எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வந்து மக்களிடையே வந்து ரொம்ப வந்து ரசித்து பூர்த்தி செஞ்சது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் மெகாஸ்டார் மம்முட்டி அவர்கள் இணைந்து நம்ம தேவயானி அவர்கள் லீட் ரோல் ஹீரோனாக வந்து பண்ணிருப்பாங்க. தேவயானி அவர்களுக்கு பொங்கல் அன்னைக்கு கிட்டத்தட்ட 4 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திகோட உதவிக்கு வரலாமா, அதேமாரி சார்த்துமா அவர்கூட மூவேந்த மம்முட்டி அவர்கூட இந்த மறுமலர்ச்சி திரைப்படம். மம்முட்டி மற்றும் தேவயானி அவர்கூட இணைந்து ரஞ்சித், மனோரமா, விவேக், கலாபவன் மணி, ஆர் சுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன் அப்படின்னு பல பேர் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. ரொம்ப வந்து சூப்பரான ஒரு மூவி தான் இந்த திரைப்படம். எஸ் ஏ ராஜ்குமார் பாடல்கள் அனைத்துமே ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ராசு படையாச்சு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும், அந்த பாட்டு எப்பேற்பட்ட பாட்டுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி நன்றி சொல்ல உனக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு சாங் ஒன்று இருக்கும், மனதில் வந்து ரொம்ப வந்து ரசிக்கும்படியான அருமையான ஒரு சாங்கு தான். ஸோ இந்த நன்றி சொல்ல உனக்கு இந்த திரைப்படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் ஒளிப்பதிவாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கர் பச்சான் அவர்களே. மொத்தத்தில் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மெகா ஹிட் மூவின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைச்சது. ரொம்ப வந்து சூப்பரான ஒரு மூவி தான். மம்முட்டி அவர்கள், ரஞ்சித் அவர்கள் ஸ்டார்டிங்லேருந்து தப்பாகவே நினச்சிட்டு இருக்கிறதே ஒரு கதையாக வந்து திரைப்படத்தை வந்து சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. கதை மற்றும் திரைக்கதையெல்லாம் வேற லெவலில் இருக்கும். மன்சூர் அலிகான்லாம் திரைப்படத்தை நடிச்சிருப்பார். ரொம்பவே நல்லவராக ஒரு நல்ல கேரக்டர், அருமையான ஒரு கேரக்டரில் மன்சூர் அலிகான் நடிச்சிருப்பார். மம்முட்டி அவர்கள் கிளைமேக்ஸில் ரஞ்சித் அவர்களை சண்டை போட்டு அடிச்சு கடைசியாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச் டைலாக் பேசுவார். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவன் தப்பு பண்ணா, இவ தப்பு பண்ணா, நீ தப்பு பண்ண, நாயனையா தப்பு பண்ண அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு டைலாக்ஸ். மொத்தத்தில் இந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சூப்பராக இருக்கும். அதேமாரி இந்த திரைப்படம் வசூலி வந்து நல்லாவே கல்லாக கட்டி கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு மேலே திரையரங்கள்லையும் ஓடு ஒரு பிக் பிளாக் பஸ்டர் மூவியாக அந்த பொங்கல் அன்றைக்கி போட்டி போட்டு நம்பர் 1 திரைப்படமாக வந்து வெற்றி பெற்ற திரைப்படம் இந்த மம்முட்டி அவர்கள் நடித்த மறுமலர்ச்சி திரைப்படம் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.